ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா பண்ணிருக்கோங்க. ஏன்னா நாளைக்கு பண்ணலாம், நாளானைக்கு பண்ணலாம்னு தள்ளி போட்டே போனீங்கன்னா வாழ்க்கைன்றது இன்றைக்கி இருக்கிறது நாளைக்கு இருக்குமான்னு தெரில. ஸோ அப்பப்போ நமக்கு என்ன கிடைக்குதோ அப்பப்போ அதை வாழ்ந்துருங்க. ஏன்னா நாளைக்குங்கும் போது நாளைக்கு அந்த விஷயம் நமக்கு கிடைக்குமா என்னென்னு தெரியாது. நம்ம இன்றைக்கி நினச்ச மாதிரி அது நாளைக்கு நடக்குமானும் தெரியாது. ஸோ ஒரு விஷயம் இன்றைக்கி பண்ணணுமா, இன்றைக்கி இந்த வேலை முடிக்கணுமா, முடிச்சிருங்க. இங்கே போகணுமா போங்க, பேசணுமா ஒருத்தவங்கக்கிட்ட பேசணும்னா பேசிடுங்க. ஒருத்தவங்களுக்கு மெசேஜ் பண்ணணும், இன்றைக்கி மெசேஜ் பண்ணி இவங்கக்கிட்ட பேசிடணும், இவங்க ஞாபகமாகவே இருக்குது அப்படின்னா பேசிடுங்க. ஏன்னா அது நாளைக்கு அவங்க இல்லைன்னு நினைக்கும் போது, இல்லைன்னு யோசிக்கும் போது நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, ஐயோ இன்றைக்கி பேசியிருக்கலாம்னு நினச்சேன்னு ஆனால் பேச முடியலையே அப்படின்னு நிறைய விஷயம் யோசிக்க தோணும்ல. அது கெட்ட விஷயத்தில் தான் நான் சொல்லணுன்ட்டு இல்லை, நல்ல விஷயமாகவே இருந்தாலும் அந்த ஹாப்பினஸ் வந்து அப்போமே கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் அப்போமே அந்த விஷயத்தை பண்ணணும் அப்படின்னா அப்படியே பண்ணிடுங்க. பேசணுன்னா பேசிடுங்க, திட்டணுன்னா திட்டிருங்க, கோபத்தை காமிச்சுனா கோபத்தை காமிச்சிருங்க. எல்லாமே இன்றைக்கி இருக்கிற லைஃப் நாளைக்கு இருக்குமா? நாளைக்கு நான் காலையில் எந்திப்பனா அப்படின்றது ஒரு பிக் க்வெஸ்டின் மார்க். ஸோ இன்னியோட லைஃப்பை இன்றைக்கி பண்ணணும்னா கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் பண்ணிடுங்க. ஸோ அது ரொம்ப நல்லது, எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப நல்லது. அது ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கொடுக்கும்.